25 வருட நண்பரான முரளி என்னை ஏமாற்றி விட்டார் என்று மனவேதனையில் இயக்குனர் ராஜகுமாரன் அளித்திருக்கும் பேட்டி தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. தமிழ் சினிமாவில் மிக பிரபலமான இயக்குனராக திகழ்ந்தவர்தான் ராஜகுமாரன். இவர் இயக்குனர் மட்டுமில்லாமல் நடிகரும் ஆவார். இவர் 1999 வெளிவந்த நீ வருவாயா என்ற படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இதன் பின்பு பல படங்களையும் இயக்கியும் நடித்தும் இருக்கிறார். இவர் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. இதனிடையே இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் நடிகை தேவயானியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் நடிகை தேவயானியை திரையுலகில் அறிமுகப்படுத்தியதே ராஜகுமாரன் தான் குறிப்பிடத்தக்கது. இவர்களுடைய தேவயானி வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தால் இவர்கள் ஓடிப்பை திருத்தணியில் 2001 திருமணம் செய்து கொண்டாங்க. தற்போது இவர்களுக்கு 2 மகள்களும் இருக்கிறாங்க. தற்போது தேவயானி சின்ன திரையிலும் வெள்ளி திரையிலும் நடித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் சமீபத்தில் ராஜகுமாரன் அவர்களை பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அதில் முரளி குறித்து கூறியிருக்கிறார். நடிகர் முரளியும் நானும் 25 வருட நண்பர்கள். அவர் நடித்த முதல் படத்திலிருந்து நான் அவருடன் பணியாற்றியிருக்கிறேன். அப்போதிருந்து முரளி எனக்கு நல்ல பழக்கம் இருந்தது. நல்ல நண்பர்களாக இருந்தோம். அப்படித்தான் இருந்தும் அவர் நான் எடுத்த படத்தின் போது ஒழுங்காக ஷூட்டிங்க்கு வரவில்லை. ரொம்ப கஷ்டம் கொடுத்து விட்டார். ரொம்ப தவறாக தொழில் ரீதியாகவும் நடந்து கொண்டார். அதனால் தான் சினிமாவை விட்டு போடா என்று ஒதுக்கிவிட்டு நல்ல தெரிந்து நெருங்கிய நண்பரை கஷ்டம் கொடுத்தால் மனவேதனை ஏற்படும். நான் 30 வருடமாக சினிமா உலகில் இருக்கிறேன். இதுவரை நான் 10 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டேன். பணத்திற்காக நான் சினிமாவில் இருக்கவில்லை. அதன் மீது உள்ள காதலின்தான் சினிமாவிற்கு வந்தேன். அதே போல் விஜயகுமார் சாரும் என்னிடம் அருண் விஜய் பற்றி கேட்டிருந்தார். அருண் விஜயை வைத்து படம் எடுக்க சொன்னார். நான் முடியாது, இப்போ நான் படம் பண்ணுவதில்லை என்று சொல்லிவிட்டேன். அது மட்டுமில்லாமல் நான் சில புத்தகங்களை படித்திருந்தால் எனக்கு ஜாதகம் பற்றி ஓரளவு தெரியும். அப்போது அவரிடம் 20 வருடங்களுக்கு பிறகுதான் உங்களுடைய மகனின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். அதே போல தற்போது அவர் வில்லனாகவும் ஹீரோவாக மக்கள் மத்தியில் பதிந்திருக்கிறார் என்று பல சுவாரஸ்யமான விஷயங்களை ராஜகுமாரன் பேசியிருக்கிறார். மேலும் இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கத்தில் முரளி நடிப்பில் 2003 வெளியாகி இருந்த படம் காதலுடன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.